வணக்கம். மீடியா சபனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் 14 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர் பள்ளி முன்பு வைக்கப்பட்டிருந்த தங்கள் குழந்தைகளின் புகைப்படங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். 2004 ஆண்டு ஜூலை 16 நாள் காலனின் காலடியில் ஐக்கியமாக போவதை அறியாமல் வழக்கமான உற்சாகத்துடன் வகுப்பறைகளுக்கு துள்ளி குதித்து சென்ற பிஞ்சு குழந்தைகள். காசிராமன் தெரு ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளியில் காலை சுமார் 5:30 அளவில் நிகழ்ந்ததை யாரும் நினைக்க கூட முடியாத அந்த கோரம். பணி பெண்கள் சமையல் செய்தபோது அதில் இருந்து கிளம்பிய தீப்பொறி குழந்தைகள் பயின்ற வகுப்பறையின் மேற்கூரையில் பட்டு தீ பிளம்பாக மாறியது. தீ மலமளவென அருகில் இருந்த வகுப்பறைகளின் கூரைகளுக்கும் பரவியது. என்ன ஏதென்று கூட அறிய முடியாமல் தீயின் தகிக்கும் வெப்பத்தில் தவித்த குழந்தைகள் மீது எரிந்து கொண்டிருந்த கூரை விழுந்து 94 பிஞ்சு குழந்தைகளின் உடல்களை துடி துடிக்க கருக்கியது. தீயினார் சுட்ட வடுக்களை ஏந்தி இன்றளவும் 15 மேற்பட்ட குழந்தைகள் துடித்து வருகின்றனர். இச்சம்பவம் அறிந்த மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக ஹெலிகாப்டரில் கும்பகோணம் வந்து பள்ளியை பார்வையிட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தைகளை நேரில் சந்தித்தும் அவர்களின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு உடனடியாக தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டார். பள்ளி தீ விபத்து குறித்து அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி பள்ளியின் தாளாளர், கல்வித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 35 மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் மறைந்த அம்மா அவர்கள் உத்தரவிட்டார். தமிழக வரலாற்றில் என்றும் அழியாத சோக வடுவாய் மாறிவிட்ட பள்ளி குழந்தைகள் தீயில் கருகிய 14 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. கும்பகோணம் பள்ளி தீ விபத்து ஜூலை 16 இன்று எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நினைவு தினம். கண்ணீர் அஞ்சலி பெற்றோர்கள் 94 பெற்றோர்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கோம். அரசு பிரமுகர்களும் மற்றபடி எல்லாரும் வந்து இங்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நாங்கள் 14 ஆண்டுகளாக நாங்கள் கேட்கறது என்னன்னா, ஜூலை 16 லோக்கல் ஹாலிடே கேட்டோம். அந்த லோக்கல் ஹாலிடே இது வரைக்கும் அரசு செவி கொடுத்து கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. வருகிற 2019 எங்களுக்கு ஜூலை 16 லோக்கல் ஹாலிடேயா கேட்குறோம். இந்த லோக்கல் ஹாலிடே எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் குழந்தைங்களும் 14 வருஷமாக கேட்குறாங்க. நாங்கள் 94 14 வருஷமாக போராடி பார்த்துட்டோம், எங்களுக்கு கொடுக்கல. இந்த வர 2019 எங்களுக்கு லோக்கல் ஹாலிடே கொடுக்கணும்னு தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 இணைய